ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் சாரதா. அவளின் கணவன் பெயர் பத்மநாபன். அவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். பத்மநாபனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து தாயின் உழைப்பில் வளர்ந்தவர். மிகவும் ஏழ்மையான நிலையிலிருந்து வளர்ந்து உயர்ந்து நிற்கிறார். தற்போது பத்மநாபனின் 3 பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் பத்மநாபனின் உழைப்பும் அவருடைய செயல்பாடுகளும் தான். சாரதாவை பொறுத்தவரை அவ்வளவாக படிக்கவில்லை. ஆனால் பத்மநாபன் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாரதா தன்னால் முடிந்த அளவுக்கு உதவியாக இருந்தாள். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மட்டுமே இருவரும் வாழ்ந்தனர். தற்பொழுது சாரதா மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்புக்காக கோர்ட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய எதிர்திசையில் அவருடைய 3 பிள்ளைகளும் அமர்ந்திருக்கிறார்கள். சாரதாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த பெஞ்சில் உட்காந்துருங்க. நீதிபதி ஐயா மதிய உணவு முடிஞ்சு வந்ததும் முதல்ல நம்ம கேஸுக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறாரு. கண்டிப்பாக நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று ஜூனியர் அட்வொகேட்டிடம் நலிந்த புன்னகையை உதிர்த்தாள் சாரதா. ஜூனியர் அட்வொகேட் அந்த இடத்தை விட்டு அகன்றதும் அந்த விஸ்தாரமான ஹாலில் கண்களை ஓட்டினாள். அவளுக்கு நேர் எதிர்ப்புறம் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அவள் பெற்ற மக்கள் மூவரும் அமர்ந்திருந்தனர். அம்மாவின் பார்வை தங்கள் மேல் விழுவதை கண்டதும் அவசர அவசரமாக மூவரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர். பழைய நினைவுகளில் மூழ்கினாள் சாரதா. இனங்க, நம்ம பசங்க 3 பேரும் நாளைக்கு ஒன்னா வரதா போன் செய்திருக்காங்களே, என்னவாயிருக்கும் என்றவளிடம், உன்ன மாதிரிதானே நானும், அவங்க வந்தாதான் எனக்கும் தெரியும் என்றார் பத்மநாபன். இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகள். மூவரும் திருமணம் முடித்து தனித்தனியாக இருக்கின்றனர். இவ்வளவு நாட்களாக கட்டுச்சிட்டாக குடும்பம் நடத்தி மூவரையும் படிக்க வைத்து திருமணமும் செய்து வைத்தனர். சாரதாவின் நகைகள் எல்லாவற்றையும் போட்டுத்தான் மகளுக்கு திருமணம் செய்திருந்தனர். பத்மநாபன் 3 மாதங்களுக்கு முன்தான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்றார். அப்போது வந்த பணம் 30 லட்சத்தை வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார். பென்ஷன் கிடையாது, அதனால் வருமானத்திற்கு மாலையில் +2 மாணவர்களுக்கு அக்கௌண்ட் சொல்லித் தருகிறார். சாரதா பள்ளி இறுதி வரை மட்டுமே படித்திருக்கிறாள். அதனால் அவளுக்கு நன்கு தெரிந்த சமையல் கலையை வைத்து கொண்டு அக்கம் பக்கத்து பெண்களுக்கு குக்கரி வகுப்பை எடுக்கிறாள். மறுநாள் பிள்ளைகள் வரும் மகிழ்ச்சியில் தடபுடலாக சமைத்திருந்தாள் சாரதா. அவர்கள் வந்ததும் பார்த்து பார்த்து பரிமாறினாள். எல்லாம் முடிந்து ஓய்வெடுக்கும் போது பெரிய மகன் மோகன் மெல்ல பேச்சை துவக்கினான். அப்பா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்கள் செட்டில்மெண்ட் பணம் சும்மா தானே பேங்க்ல இருக்கு, அதுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லையே, நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கோம், அதை நீங்கள் மனசு வச்சா நாங்கள் நடத்த முடியும், செய்வீங்களாப்பா என்றான். அதைத் தொடர்ந்து சின்ன மகன் கார்த்திக், இப்போ நானும் அண்ணனும் பேங்க்கிலும் ரயில்வே துறையிலும் வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்கலாம்னு இருக்கோம். தங்கை சீதாவோடு மாப்பிள்ளையும் இங்கே கூட சேர்ந்துக்கிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் மனசு வச்சா இந்த பணத்தை எங்களுக்கு பாகம் பிரித்து கொடுத்தா நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தில் முன்னுக்கு வந்துடுவோம் என்றான். அதற்கு பத்மநாபன், அதெல்லாம் சரிப்பா, நீங்களும் மாப்பிள்ளையும் 3 பேருமே அரசாங்க வேலையில் தான் இருக்கீங்க, கை நிறைய சம்பளமும் வாங்குறீங்க, இந்த ரிஸ்க் தேவைதானா? உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் சரியாக வருமா? ஆழம் தெரியாமல் காலை விடுற மாதிரி எனக்கு படுது என்றார். அதுவரை பேசாதிருந்த சீதா வாய் திறந்தாள். அப்பா, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைனா வேண்டாம், உங்கள் மாப்பிள்ளை மட்டும்தான் எங்கள் வீட்டில் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலை பார்க்குறாரு, மீதி அவங்க அண்ணனுங்க 4 பேரும் அவங்கவங்க பிஸ்னஸை பார்த்து நல்லா வசதியாக இருக்காங்க. நம்ம வீடு சொந்த வீடு தான், அம்மாவும் நீங்களும் இப்போவும் சம்பாதிக்கிறீங்க, அது உங்கள் செலவுக்கு போதும், சும்மா தூங்கிட்டு இருக்கிற பணத்தை தானே கேட்குறோம், எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, இல்லைனா பரவாயில்லை என்று கண்களை கசக்கினாள் மகள் சீதா. அதுக்குள்ளே அவசரப்படாதம்மா, 1 வாரம் பொறுங்க, நான் அம்மா கிட்ட கலந்து பேசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பத்மநாபன். அதன்பின் மூவரும் அம்மாவிடம் தனியாக பேசி அவளை தாஜா செய்துவிட்டு சென்றனர். இந்த நிலையில் அன்று இரவு சாரு, நீ என்னம்மா சொல்கிற என்று கேட்டார் பத்மநாபன். அதற்கு சாரதா, இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, நாம் வாழ்கிறதே நம்ம பசங்களுக்காகத்தான், இனிமேல் நமக்குன்னு என்னங்க தனி அபிலாஷம் இருக்குது என்றாள். நமக்கு பென்ஷன் எதுவும் கிடையாது, நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தால் என்ன செய்கிறது, எனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குது, இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் இன்னும் வயசாகும் போது என்று பத்மநாபன் சொல்லி கொண்டிருக்கும் போதே முடிக்க விடவில்லை சாரதா. எப்பவும் பாசிட்டிவாகவே நினைக்கணும்னு நீங்கள் தானே சொல்வீங்க, அப்படியே எதுவாதுன்னா நம்ம பசங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, நாமளே நம்ம பசங்களை நம்பலைன்னா எப்படிங்க என்றாள் சாரதா. அது சரி சாரு, இவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும், ஏதாவது ஏடா குடமா ஆச்சுன்னா என்ன செய்வாங்க, அதுதான் என் கவலை என்றார் பத்மநாபன். அதெல்லாம் இந்த காலத்து பசங்க புத்திசாலியாக தான் இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள் சாரதா. இப்போ நான் டியூஷன் எடுக்கிறதுல வர பணத்தையும் உன் குக்கரி கிளாஸில் வர பணத்தையும் வச்சுக்கிட்டு உன்னால் சமாளிக்க முடியுமா சாரு என்றவரிடம், மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்க, நமக்கு சொந்த வீடு வாடகையும் கொடுக்க வேண்டியதில்லை, அனுசரிக்க முடியாதா என்றவரிடம், அப்புறம் ஓ விருப்பம் என்று முடித்து கொண்டார் பத்மநாபன். அதற்கு பின் காரியங்கள் மலமளவென்று நடந்தன. அந்த ஞாயிற்றுக்கிழமையே மூவர் குடும்பத்தையும் வரவழைத்து 3 பேருக்கும் தனித்தனியே ₹10 லட்சத்திற்கான காசோலையை கொடுத்தார் பத்மநாபன். அதற்கு பின் 2-3 முறை எப்போதும் வருவதைப் போல் அவர்கள் வந்து போய் கொண்டு இருந்தனர். ஆனால் எப்போது தொழிலை பற்றி பேச்செடுத்தாலும் இன்னும் தொடங்கலை, பிளான் போட்டுட்ருக்கோம், பேச்சுவார்த்தை நடக்குது, இன்னும் ஒன்றும் தீர்மானமாகவில்லை என்று கூறினார்களே தவிர
என்ன தொழில் தொடங்கப் போகின்றனர் என்பதை பற்றி ஒன்றும் விளக்கமாக கூறவில்லை. 6 மாதங்கள் எந்த பிரச்சனையும் என்று அப்படியே போனது. பத்மநாபனும் அவர்களிடம் தொழிலை பற்றி அதற்கு பின் எதுவும் கேட்கவில்லை. ஒரு நாள் மதியம் சாப்பிட உட்கார்ந்த பத்மநாபன் அப்படியே மயங்கி சரிந்தார். அக்கம் பக்கம் இருந்தோரின் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பிள்ளைகளுக்கு தகவல் கொடுத்தாள் சாரதா. டாக்டர்கள் பரிசோதித்து உடனே ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினர். பிள்ளைகள் பதறியடித்து மருத்துவமனையில் குழுமினர். ஆஞ்சியோ முடித்த மருத்துவர்கள் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்புகள் இருப்பதால் உடனே பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டனர். சீதா தாயிடம், அம்மா கவலைப்படாதம்மா, அப்பா சரியாயிடுவார் என்றாள். அன்று மாலை டாக்டர், நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், பணம் ரெடி செய்துட்டு அட்மிட் ஆகும்போது ஆப்ரேஷன் செய்திடலாம். அதுவரை நான் கொடுத்த மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிடுங்க. உணவு அட்டவணையும் இன்சுலின் அளவு பற்றிய விளக்கமும் சிஸ்டர் வந்து கொடுப்பாங்க, அதை கரெக்டாக எடுத்துக்கங்க. இப்பெல்லாம் பைபாஸ் சர்ஜரி ஒன்றும் பெரிய விஷயமில்லை, தைரியமாக இருக்கிறது தான் முக்கியம் என்றார் மருத்துவர். அதன்பின் வீட்டுக்கு வந்தனர். வீட்டிற்கு வந்து படுக்கையில் படுத்தார் பத்மநாபன். மோகன், எவ்வளவு ஆகும்பா சர்ஜரிக்கு என்று கேட்க, 3,50,000 ஆகும்னு கவுண்டரில் சொன்னாங்கம்மா என்றார் பத்மநாபன். சரிப்பா என்ற மோகனிடம், சீக்கிரம் தம்பிக்கிட்ட கலந்து பேசி ரெடி செய். கணவரின் படுக்கையை சரி செய்தவாறே கூறிய சாரதா மகனின் இரண்ட முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் அதை கவனித்தார் பத்மநாபன். மறுநாளிலிருந்து பிள்ளைகள் யாரையும் வீட்டில் பார்க்க முடியவில்லை. 2 நாள் பொறுத்தவள் கணவரிடம் பொறுமினாள். என்னங்க இந்த பசங்க யாரையும் வீட்டு பக்கமே காணல? பத்மநாபன் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு கசந்த புன்னகை முகத்தில் ஓடியது. மனம் கேளாமல் மோகனுக்கு போன் செய்தால் ரிங் போய் கொண்டே இருக்க மகன் எடுக்கவில்லை. கார்த்திக்கிற்கு அடித்தால் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. மீண்டும் மூத்த மகனின் வீட்டிற்கு போன் செய்தாள். மருமகள் சித்ரா எடுத்து, அத்தன் அவர் வேலைக்கு போயிட்டாரு, வந்தா சொல்றேன் என்று கூறியவள் மறந்தும் மாமனாரை விசாரிக்கவில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பத்மநாபன், அவசரத்திற்கு நம்ம வீட்டை விற்று பணத்தை புரட்டலாம், அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். என்ன சொல்ற, இனிமேல் நாம யாரையும் எதிர்பார்க்கறது எனக்கு உசிதமா படலை. வீட்டை விற்று சர்ஜரியை முடிச்சிட்டு மீதி பணத்தை நம்ம எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாம். எனக்கும் முன்ன மாதிரி உழக்க முடியும்னு தோணலை என்ற பத்மநாபிடனும், நான் நாளைக்கு பெரியவ வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் என்று கூறினாள் சாரதா. மறுநாள் மோகனுக்கு போன் செய்யாமல் விடியற்காலையிலேயே கிளம்பி அவன் வீட்டிற்கு போய்விட்டான் சாரதா. மாமா, நான் அவசரமாக வெளியில் கிளம்பிட்டுருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போமா, அதுக்குள்ளே அவன் பேர பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க, அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் என்றவனிடம், டேய் மோகன், அங்கே அப்பா தனியாக இருக்காரு, சர்ஜரி உடனே செய்யணும், அதுக்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன் என்ற அம்மாவிடம், அம்மா தப்பாக நினைக்காதம்மா, நீங்கள் கொடுத்த பணத்தை அப்படியே தொழிலில் போட்டுட்டேன், அது பத்தாமல் நான் சேர்த்து வச்ச பணம் சித்ரா நக அதுவும் போதாமல் கடன் வேற வாங்கிட்டேன், இப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்லை என்று நிர்தாட்சண்யமாக பேசினான் மோகன். அதை கேட்டு நெஞ்சம் பதைத்தது சாரதாவிற்கு. சரிப்பா, நான் கிளம்புறேன். செருப்பு கூட மாட்ட தோன்றாமல் கேட்டை நோக்கி நடந்தாள். கேட்டை நெருங்கும்போதுதான் காலில் பட்ட சூடு செருப்பு அணியாததை உணர்த்தியது. வீட்டை நோக்கி திரும்பி நடந்தாள். அப்போது மோகன் போனில் பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது. கார்த்திக், அடுத்த அம்மா உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க, நீயும் நான் சொன்ன மாதிரியே சொல்லு, மாத்தி உளறினா நீதான் பாரம் சுமக்கணும், சீதா கிட்டே உஷார்படுத்து என்பதை கேட்ட செருப்பை மாட்டிக்கொண்டிருந்த சாரதாவின் பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. மற்ற பிள்ளைகள் வீட்டிற்கு போகாமல் நேரே தன் வீட்டிற்கு கிளம்பினாள் சாரதா. சாரதாவின் முகத்தை பார்த்தவுடனேயே விஷயம் புரிந்துவிட்டது பத்மநாபனுக்கு. இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. மறுநாள் பத்மநாபனின் நண்பர் மாணிக்கத்தை வரவழைத்து வீட்டை உடனடியாக விற்க வேண்டிய அவசியத்தை கூறினார் பத்மநாபன். மூவரும் கலந்து ஆலோசித்து முன்னணி தினசரிகளில் விளம்பரம் கொடுத்தனர். விளம்பரம் வந்த மறுநாளே நிறைய தொலைபேசி அழைப்புகளோடு நேராகவும் ஆட்கள் வீட்டை பார்த்து போக வந்தனர். அதற்கு அடுத்த நாள் அந்த அதிர்ச்சி தகவலுடன் வீட்டிற்கு வந்தார் மாணிக்கம். 3 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த வீட்டின் மேல் தங்களுக்கும் பாத்தியதை இருப்பதால் விற்கக்கூடாது என்று ஸ்டே வாங்க தீர்மானித்திருப்பதாக மாணிக்கத்திடம் கூறியிருக்கின்றனர். அதை கேட்டு சாரதா அன்று முழுவதும் புலம்பி தீர்த்துவிட்டாள். மாணிக்கமும் அவர் மனைவியும் அன்று அங்கேயே தங்கிவிட்டனர். இரவு மாணிக்கமும் பத்மநாபனும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அதற்கு அடுத்த நாள் மாணிக்கம் வழக்கறிஞர் ஒருவரை அழைத்து வந்தார். பூட்டி அறையில் நீண்ட நேரம் அவர்கள் விவாதித்து விட்டு எங்கேயோ வெளியில் சென்று வந்தனர். மறுநாள் காலை விடியும் போது பத்மநாபன் விழிக்கவே இல்லை. தூக்கத்திலேயே கடும் மாரடைப்பினால் உயிர் பிரிந்திருந்தது. மனைவி, உறவு, நட்பு, அக்கம் பக்கம் சகலரும் குழுமி பத்மநாபனை வழியனுப்பி வைத்தனர். இந்த கால வழக்கப்படி 5 நாட்களிலேயே பத்மநாபனின் சகல காரியங்களும் முடிந்தது. மறுநாள் சாரதா தனியாக புறப்பட்டு சென்று வழக்கறிஞர் கிருபாகரனை சந்தித்தாள். அதற்கு சில நாட்கள் கழித்து சாரதாவின் பிள்ளைகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி கோர்ட் உத்தரவு வந்தது. விஷயம் இதுதான். சாரதா தன் 3 பிள்ளைகளின் மேல் கேஸ் போட்டிருந்தாள். தன் கணவன் கஷ்டப்பட்டு உழைத்து கடைசி காலத்துக்கு என்று வைத்திருந்த பணத்தை தன் பிள்ளைகள் தொழில் செய்வதாக கூறி ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டதால் அவருக்கு பலத்த மன உளைச்சல் ஏற்பட்டது. தன் கணவன் அவ்வாறு ஏமாற தாமும் காரணம் என்ற சாரதா பெற்ற பிள்ளைகள் மேல் இருந்த அதீத பாசத்தால் கணவரிடம் அந்த கோரிக்கையை கூறிய தானும் ஒரு குற்றவாளி என்று சாரதா தன் மனுவில் கூறியிருந்தாள்.
சிறு வயதில் தந்தை இழந்தவர் தன் கணவர். அவர் அம்மா இட்லி கடை வைத்து அவரை டிகிரி படிக்க வைத்தது. அவருக்கு வேலை கிடைத்த ஒரு மாதத்தில் இறந்தது. அதற்கு பின் மிக கஷ்டப்பட்டு அவர் கட்டிய வீட்டை கூட அவர் மருத்துவ செலவுக்கு விற்க முடியாமல் செய்ய துணிந்த மகன்களின் செய்கைகளை விளக்கி, தன் கணவனுக்கு சொந்தமான அவருடைய ஓய்வூதிய பணத்தை களமாடி, தொழிலையும் தொடங்காத தன் பேராசைக்கார பிள்ளைகளிடமிருந்து அந்த பணம் 30 லட்சத்தை வாங்கி கொடுத்து தவறான வழிகாட்டிய தனக்கும் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் தண்டனை வழங்குமாறு கேஸ் போட்டிருந்தாள். அப்போது உணவு இடைவேளை முடிந்து நீதிபதி உள்ளே நுழைய தன் நினைவலைகளிலிருந்து மீண்டாள் சாரதா. நீதிபதி முதல் வழக்காக இவர்களுடையதை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கினார். சாரதா அம்மாள் கொடுத்த வழக்கு மிகச் சரியானதே. பத்மநாபன் பிள்ளைகளை நம்பி அவர்களுக்கு ஓய்வூதிய பணத்தை கொடுத்து ஏமாந்தார். ஏற்கனவே தங்கள் பெற்றோரால் நன்கு படிக்க வைக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ள பிள்ளைகள் பேராசையுடன் நடந்து கொண்டதும் சுயநலமாக செயல்பட்டதும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த 30 லட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு வங்கி ஆதாரம் உள்ளது. எனவே அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள நாளுக்கு வட்டியுடன் கணக்கிட்டு அந்த பணத்தை மூவரும் சாரதா அம்மாவிடம் திருப்பி தர வேண்டும். பத்மநாபன் வீட்டை பொறுத்தவரை அது அவர் சுயமாக உழைத்து கட்டிய வீடு. அதை என்ன வேண்டுமானாலும் செய்ய அவருக்கு உரிமை உண்டு. பத்மநாபன் தன் நண்பரின் உதவியுடன் உயில் எழுதி அதை பதிவும் செய்திருக்கிறார். அதன்படி அந்த வீடு சாரதாவை சேரும். அந்த உயிலில் அவர் அந்த வீட்டை இதுபோல் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பெற்றோர்கள் தங்கும் புகலிடமாக மாற்ற சொல்லி கூறியிருக்கிறார். அவ்வாறு வரும் ஆதரவற்றவர்களுக்கு அவர்கள் தங்கள் வாழ்நாளின் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்குமாறு அவர்களுக்கு ஏற்ற வேலையை அமைத்துக் கொடுத்து மன நிம்மதியுடன் வாழ சாரதா வழிவகுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சாரதா இப்போது திரும்ப பெறும் இந்த 30 லட்சம் ரூபாயை அந்த இல்லத்தை பராமரிக்கும் நல்ல காரியத்திற்கு செலவழித்துக் கொள்ளலாம். அடுத்து சாரதா அம்மையார் தனக்கும் மகள் மகன்களுக்கும் தண்டனை தருமாறு கோரியிருக்கிறார். ஒரு நல்ல தாயாக தன் பிள்ளைகளை நம்பி சாரதா செய்த செயலில் எந்தவித தப்பும் இல்லை. எனவே அவருக்கு எந்த தண்டனையும் தேவையில்லை. அவர் கணவர் கேட்டுக்கொண்ட செயலை மேற்கொள்ளும் போது அவர் மனம் கண்டிப்பாக ஆறுதலடையும். மகன்கள் மகள் தண்டனை பற்றி பார்க்கும்போது ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறந்தும் தங்கள் தகப்பனாரின் மருத்துவ செலவை ஏற்காமல் கடமை தவறிய பிள்ளைகளை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களுக்கு தண்டனையாக அவர்கள் மூவரும் சேர்ந்து இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் அவதிப்படும் ஒருவருக்கு அதற்கான பண உதவியளித்து அந்த ரசீதை கோர்ட்டில் கட்ட வேண்டும். அதேபோல் அந்த சிகிச்சை காலத்தில் மூவரும் அந்த நபரின் அருகிலிருந்து அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். இதுவே அவர்களுக்கான தண்டனை. நம் நாட்டின் கலாச்சாரமான கூட்டு குடும்ப முறை அநேகமாக மறைந்துவிட்ட சூழ்நிலையில் மனிதன் பின்பற்ற வேண்டிய மனிதாபிமானம் என்ற அடிப்படை குணத்தை கூட இழந்து விடுகின்றனர். இது மிக மோசமான சமூக சூழல் நிலவ மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. அத்தகையோர் திருந்துவதற்கான தீர்ப்பாக இது இருந்தால் நீதி தேவதை மனமகிழ்வாள். இது போன்ற சூழலை எந்த தாய்க்கும் ஏற்படுத்த வேண்டாம் என்று இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது என நீதிபதி தன் தீர்ப்பை முடிக்க சாரதாவின் மனதில் மெல்ல மெல்ல அமைதி குடிபுகத் தொடங்கியது.